அனைவருக்கும் வணக்கம். ராயல்ஸ் ஆஃப் காட்டாலா சேனல் மூலமாக இன்று ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க எப்படி மேக்கப் செய்தால் கலையாமல் இருக்கும் தெரியுமா என்பதை பற்றி பார்ப்போம். மேக்கப் போடும்போது குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மேக்கப் கலையக்கூடாது என்பதுதான் எல்லோரது விருப்பம். ஆனால் ஆயில் ஸ்கின், அதாவது முகத்தில் எண்ணெய் வடியும் போது மேக்கப் மீறி எண்ணெய் வடிவது உண்டு. மேக்கப் கலையாமல் இருக்க என்ன செய்யலாம்? எப்படி ஆயில் சருமத்தை பாதுகாக்கலாம்? முதலில் உங்கள் சருமம் ஆயில் சருமமா என்று தெரிந்து கொள்ளுங்கள். வறண்ட ஸ்கின், வறண்ட சருமம் உடையவர்கள் முகத்தில் எந்த இடத்திலும் ஆயில் இருக்காது. சாதாரணமாக நெற்றி, மூக்கு, உதடுக்கு கீழ் மட்டும் இருந்தால் அது சாதாரணமான ஸ்கின் என்று சொல்லலாம். வறண்ட சருமத்தில் முகத்தில் நெற்றி, மூக்கு, மூக்கு சுற்றி உள்ள இடங்கள், வாயின் கீழ்ப்பகுதியில் மட்டும் எண்ணெய் வடிந்தால் அது வறண்ட மற்றும் ஆயில் ஸ்கின் என்று சொல்லலாம். ஆனால் முகம் முழுக்க எண்ணெய் பசை இருந்தால் அது ஆயில் ஃபேஸ் என்றுதான் உறுதியாக சொல்லலாம். சருமத்தில் வறண்ட சருமம், சாதாரண சருமம், எண்ணெய் பசை சருமம் என்று இருந்தாலும் இவற்றில் அதிகப்படியான மெனக்கடல் என்பது ஆயில் சருமத்துக்குத்தான். எப்படி பராமரித்தாலும் எப்படி மேக்கப் செய்தாலும் முகத்தில் எண்ணெய் பசை நன்றாகவே தெரியும். வறண்ட சருமம் உடையவர்களுக்குத்தான் முகத்தில் பருக்கள் வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆயில் ஸ்கின் பிரச்சனை இருப்பவர்கள் தான் அதிகப்படியான பருக்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். மேலும் சருமத்தில் வறட்சியும் இவர்களுக்குத்தான் உண்டாகிறது. இத்தகைய ஆயில் ஸ்கின் சருமத்தை எப்படி கொண்டிருக்கும் பெண்கள் இயற்கையாக எப்படி தங்கள் சருமத்தை பாதுகாக்கலாம் என்று பார்க்கலாம். முதலில் எண்ணெய் வடிவதை நிறுத்த சரியான மாய்ஸ்சரைசர் தேர்வு செய்ய வேண்டும். எண்ணெய் இல்லாத மாய்ஸ்சரைசர் கிரீம்களை தேர்வு செய்யுங்கள். முகத்தில் வறட்சி, வெடிப்பு போன்றவை அடிக்கடி உண்டாகும். அதனால் முகத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குளிர்ந்த நீரை பயன்படுத்தி சுத்தமாக கழுவி உலர துடைத்து எடுங்கள். முல்தானி மெட்டியுடன் பன்னீர் கலைந்து குழைத்து முகத்தில் தடவி வந்தால் முகத்தில் இருக்கும் எண்ணெய் பசையை சருமம் உறிஞ்சிக் கொள்ளும். இதனால் எண்ணெய் வெளிவருவது தடுக்கப்பட்டு முகப்பருக்களும் குறையும். வாரம் ஒரு முறை இதை செய்து வரலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பை.